வந்து அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மேக்ஸ் குரூப்போ இல்ல வந்து இன்ஜினியரிங்கோ இதுதான் டாப், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க வந்து இந்த சயின்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு இந்த பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி இதெல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பெரிய என்னன்னா, நான் இதை என்ன பண்ண முடியும், இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய பெரிய இன்னைக்கு வந்து ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸா இருக்கட்டும், கெமிக்கல், ஜுவாலஜி, பாட்டனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூல வந்து மியூசியம்ல, அபார்ட் ஃப்ரம் தட் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம 2019-20 ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ரிசர்ச் எஜுகேஷனுடைய சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் நிறைய பேர் எடுத்தா கூட யூஜி லெவல்ல பிஹெச்டி லெவல்ல பார்க்கும் பொழுது சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் தான் நிறைய பேர் பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேஷனல் லெவல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பசங்க யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பா நீங்க இந்தியா லெவல்ல நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க திங்க் பண்ணலாம். அடுத்து நம்மளோட எக்ஸ்பர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆர் காயத்ரி மேம். She is an educational consultant, social activist. And இவங்க பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எம்சிஎஸ், எம்ஃபில், பிஹெச்டி, எம்காம், எம்பிஏ, எம்எஸ்சி இந்த மாதிரி நிறைய ஐ குட் சீ லாட் ஆஃப் திஸ் இயர். அண்ட் இவங்க வந்து இன்னைக்கு நம்மளோட கெரியர் ஆப்ஷன்ஸ் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறாங்க. வணக்கம் மேம், முதல்ல வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து கெரியர் கைடன்ஸ் கொடுக்க வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பா எல்லாம் ஏஎஸ்கே என்னோட வாழ்த்துக்கள். நான் நிறைய உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை தொடர்ந்து பார்த்துருக்குறேன். என்னுடைய பேச்சுக்கள்லாம் நிறைய இடத்துல உங்களை கோட் கூட பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. என்னோடய நேட்டிவ் வந்து ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத்தில் ஒரு ஊர். நான் வந்து கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் பண்ணேன் யூஜி ராஜபாளையம்ல. பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாமே அழகப்பா யூனிவர்சிட்டியில் பண்ணேன். By God's grace, I could get the doctorate degree at the age of 26 in my Alagappa University. And ipo generally vandu nammoda questions ku poiralam. Ipo generally na manavarukitta pesurappo vandu oru vishayam irukku. Arts and science padichom appadina namakku vandu opportunities romba kammi. Engineering padicha opportunities vandu romba jaasthiya irukku nu solittu nammoda society la ipo ellaroda mananilai appadi dhaan irukku. Idha neenga eppadi paakringa? நான் வந்து 10th மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் நல்ல ஹை ஸ்கோர் பண்ணேன். ஆனா நான் வந்து காமர்ஸ் குரூப் போய் கேட்டேன். எங்க ஸ்கூல்ல வந்து எனக்கு அப்ளிகேஷனை வாங்கி வச்சுட்டு எங்க அப்பாவை கூப்பிட்டு விட்டுட்டு, என்ன உங்க பொண்ணு வந்து இவ்வளவு மார்க் எடுத்திருக்குது, போய் காமர்ஸ் குரூப்ல சேர்றேன்னு சொல்லுது, நீங்க உங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேக்ஸ் குரூப்போ இல்லை வந்து இன்ஜினியரிங்கோ இதுதான் டாப்பு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எம்ஏ தமிழ் படிச்சுட்டு உலகம் முழுக்க போயிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஐஐடியில் படிச்சுட்டு ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு படிப்பும் இண்டிவிஜுவல் ஸ்கில்லை பொறுத்ததே தவிர அந்த டிகிரினால மட்டும் அதுக்கு வேல்யூ வரதில்லை. இதே தான் வந்து நீங்கள் மட்டும் இல்லை, நமக்கு வந்த எல்லா எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது மெடிசனாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஸ்கில் தான்ப்பா, நீ பிடிச்சதை படி, ஸ்கில்லை வளர்த்துக்கோ, டெஃபினட்டாக வந்து உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இப்போ லெட்ஸ் கெட் இன் டு ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸ்னு வர்றப்போ இப்போ லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, எஸ்பெஷலி வந்து இப்போ தமிழ் எடுத்துக்காங்க, பிஏ தமிழ் எடுத்துக்கோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஒரு மாதிரி எக்ஸ்டென்ட் ஆயிட்டு போற ஒரு அழியப்பூர் நிலையில இருக்க கோர்ஸ் மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வந்து இந்த ரெண்டும் கட்ட நிலைமைக்கு வந்துட்டோம். தமிழும் எனக்கு உருப்படியா தெரியாது, இங்கிலீஷ்லயும் தெரியாது. இப்ப நீங்க தமிழ்ல ஒரு கடகடன்னு சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க, மேம் எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டம் அப்படிம்பாங்க. சரி பரவாயில்ல, அப்ப நான் இங்கிலீஷ்ல ரீட் பண்றேன், நீ கடகடன்னு எழுதுறியான்னா ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்பாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நமக்கு தமிழும் உருப்படியா தெரியல, இங்கிலீஷும் உருப்படியா தெரியல. அப்போ அந்த இடத்துல தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய வேக்யூம் இருக்கு. அந்த வேக்யூமை வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா, நான் எனக்கு வந்து வேற எதுவும் கிடைக்கலன்னு தமிழ் படிக்காம தமிழ் நான் படிக்கிறேன் அப்படின்னா அதுல என்ன வந்து ஒரு நுணுக்கங்கள் இருக்கோ அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகணும். நம்ம இந்த கீழடி மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, அப்ப அதையும் தமிழையும் வந்து நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணலாம். அவங்க தமிழ் வந்து
பக்தியில எவ்வளவு இருக்கு, சயின்ஸ்ல எவ்வளவு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து சயின்ஸும் தமிழும் வந்து அந்நியப்பட்ட மாதிரி இருக்கு. நம்ம நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில கூட தமிழ்ல வந்து பிஇ இருக்கு, ஆனா அது ஒரு பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகல. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் வந்து கடந்த 30 வருஷங்கள்ல ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. அடுத்த லாங்குவேஜ்ல இருந்து தமிழுக்கு வந்து அந்த வரக்கூடிய அந்த புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு. அப்ப இதுல எல்லாம் மிகப்பெரிய தேவைகள் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்க ஒரு நியூஸ் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிக்கர் நியூஸ், ஸ்க்ராலர் நியூஸ் வரும், அதுக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடா உங்களுக்கு வந்து தமிழ்ல தேவைப்படுது. ஆனா அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கறது இன்னைக்கு க்வெஸ்சன் மார்க். நீங்களும் அந்த ஸ்க்ராலர் டிக்கர் எல்லாம் பார்த்திருப்பீங்க, எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அபத்தமா நம்ம வந்து அதுல நிறைய வரதை கூட பார்த்துருக்குறோம். கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு இன்னைக்கு நிறைய தேவைகள் இருக்கு. தமிழை வந்து பிழை இல்லாம டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நமக்கு இல்ல. கவிதைகள் எல்லாமே கூட இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. நீங்க பாருங்க, தமிழ் கவிதைகள் எல்லாம் வந்து ஒரு வருஷமும் புதுசு புதுசா புக்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா அந்த கிரியேட்டிவிட்டியே நமக்கு கம்மியா போச்சு. நம்ம வந்து தமிழ் எதுக்காக படிக்கிறோம், எம்ஏ தமிழ் முடிச்சா நான் வந்து தமிழ் டீச்சரா போலாம், இதை தவிர நம்மளோட ஒரு பெரிய ஆம்பிஷனே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்ல இருக்கு. தமிழ் மட்டும் இல்லாம ஆடிங் ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ் டு யுவர் பாயிண்ட். என்னன்னா இப்ப நான் நிறைய பாக்குற விஷயம் என்னன்னா, நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இப்ப லிங்குவிஸ்டிக்கா நிறைய மாறுறதுனால பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இப்ப இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல வந்து அவங்க அவங்களோட ப்ராடக்ட மார்க்கெட் பண்ணணும்னாலும் அவங்க ப்ராடக்ட பத்தி தெளிவா சொல்லணும்னாலும் இங்கிலீஷ் தெரியாத நிறைய மக்கள் இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட கண்டென்ட்டை கொண்டு வந்து அவங்களோட கண்டென்ட்டை கொண்டு வந்து டிரான்ஸ்லேட் பண்றதா இருக்கட்டும், அண்ட் அவங்களோட மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட மார்க்கெட்டிங் வீடியோஸ் பண்றதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஐ குட் கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரீலான்சிங் பண்ற வெப்சைட்ஸ், நிறைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இங்க மாணவர்களுக்கு வந்து நிறைய பேரு லாங்குவேஜ்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆனா வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம போயிடுமா அப்படின்னு பயப்பட்டீங்க அப்படின்னா, முதல்ல இருந்த விட இப்ப டெக்னாலஜி வளர 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 பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்க கொட்டி கிடக்குன்னா, ஐ திங்க் இட்ஸ் டைம் டு சூஸ் லாங்குவேஜ் நான் நினைக்கிறேன். அதான் மேம் இப்ப சொன்னாங்க. அண்ட் ஹிஸ்டரி மேம், இப்ப பிஏ ஹிஸ்டரி எல்லாம் படிக்கிறாங்க, இப்ப நிறைய பேர் வந்து ஹிஸ்டரி இப்ப பிஏ லாங்குவேஜ் பத்தி பேசுறீங்க, ஹிஸ்டரியை பத்தி கேக்குறாங்க, ஹிஸ்டரி இப்போ இது படிச்சா என்ன எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி? ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், நம்ம கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட் வந்து உங்களுடைய ஹிஸ்டரிய நீங்க வந்து கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இப்ப வந்து மேக்ஸோ இங்கிலீஷோ சாரி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமர்ஸ் அக்கௌண்டன்சி எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா ஒண்ணு போல இருக்கும், ஆனா இந்த ஹிஸ்டரி லாங்குவேஜ் வந்து அந்தந்த ஸ்டேட் தான் உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ அப்ப எந்த அளவிற்கு உங்களோட ஸ்டேட்டோட ஹிஸ்டரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க டெவலப் பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து நமக்கு ஹிஸ்டரி அப்படின்னா வெறும் ஹிஸ்டரியோட நம்ம நிக்கிறோம். ஹிஸ்டரி வந்து ஆர்கியாலஜியோட ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஹிஸ்டரியை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ரீசர்ச்சோட நமக்கு நம்மளுடைய மரபுகள் அதிர் கலாச்சாரம் பண்பாடு அதோட சேர்ந்து உள்ளது, டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் சேர்ந்து உள்ளது. இப்படி ஹிஸ்டரியோடைய கனெக்டாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஹிஸ்டரியில் இருக்கு. ஆனால் நம்ம வந்து நம்மளோட ஹிஸ்டரியை வந்து நம்மளே அப்டேட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நமக்கு வந்து பாபர் ஹுமாயூன் அக்பர் அப்படி வரிசையா நமக்கு தெரியும், ஷாஜகான் யார் வந்தாங்கன்னு தெரியும். ஆனா நமக்கு ஒரு பாண்டியனை பத்தி சொல்லு அப்படின்னா நமக்கு வந்து பாண்டியன் பாண்டிய பரம்பரை அவ்வளவுதான். சோழர்னா சோழர் பரம்பரை, சோழர்ல நமக்கு மிஞ்சி போனா ரெண்டு சோழர் தெரியும், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன், அதுக்கப்புறம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஹிஸ்டரியவே நம்ம ரீவாம்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலையில தான் நமக்கு இன்னைக்கு எஜுகேஷன் இருக்கு. அதுக்கு இவங்க எல்லாரும் இப்ப நான் ஹிஸ்டரி படிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு பிஏ ஹிஸ்டரியோட நிக்காம நான் அதுல ரிசர்ச் பண்ணும் பொழுது இதை பத்தின ஒரு பெரிய தகவல் கொண்டு வரணும், நம்ம வெளிக்கொண்டு வரணும். அப்ப வரும்பொழுது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கிடைக்கும். நாளைக்கு நம்மளோட புக்ஸே ரெஃபரன்ஸுக்கு வரலாம், நம்ம ரிசர்ச் ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு முடியும். ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்து இந்த ஹிஸ்டரியை வச்சு கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய இடங்கள் இன்னைக்கும் நமக்கு நிறைய இருக்கு. அது டூரிஸ்டா இருக்கட்டும், ஆர்கியாலஜியாக இருக்கட்டும், மியூசியமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நமக்கு வேலைகள் இருக்கு. நீங்க ஒரு காஷ்மீரை இன்னைக்கு பாருங்க, நமக்கு 370 எடுத்த பிறகு நமக்கு அதோட ஹிஸ்டரி தெரியவே இல்லை.
நமக்கு இப்ப வரைக்கும் ஆஃப்டர் 75 இயர்ஸ் நமக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ள பாரம்பரியம் அதுல இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ராஜன் சொல்றாரு. அவர் அதுக்கு நிறைய எவிடன்சஸ் கொடுக்குறாரு. ஆனால் நம்மள யாருக்குமே அதை பத்தி தெரியவே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நான் என்ன சொல்றேன்னா, வெறும் ஹிஸ்டரியை நீ புக்ல மட்டும் படிக்க கூடாது. நீங்க நம்ம ஒன்று கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். அதுல என்ன நம்ம வேற என்ன புதுசா கொண்டு வர முடியும், எதெல்லாம் வந்து மறந்து போன விஷயங்கள் அதை நம்ம என்ன எடுத்து கொண்டு வர முடியும், அதை வந்து ஆவணப்படுத்த முடியும், இதெல்லாம் யாரு செய்ய முடியும்னா ஹிஸ்டோரியன்ஸ் தான் செய்ய முடியும். அதுக்கு அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த ஹிஸ்டரி ரீஸ்டோரேஷனுக்கு கூட யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்க போறதாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுல வந்து நமக்கு என்ன, நாம ஒரு ப்ரப்போசல் கொடுக்கலாம். முந்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சராக நீங்க ஃபண்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சரா கூட நம்ம ப்ரப்போசல் கொடுக்கலாம். அப்படி கொடுத்து நமக்கு அந்த ஃபண்டிங் கிடைக்கிற பட்சத்துல அழகா நம்ம இண்டிபெண்டா அந்த ரிசர்ச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்து இந்த ஹிஸ்டரியில கூட இருக்கு. தேங்க்யூ மேம். அண்ட் பிஎஸ்சிக்குள்ள வந்துடலாம். இப்போ பிஎஸ்சின்னு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, இந்த மாதிரி நிறைய ஜுவாலஜி பாட்னி எல்லாம் படிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நான் நிறைய பேருக்கு குழப்பம் என்ன இருக்குது அப்படின்னா, நான் வந்து பேச்சுலர்ஸ் மட்டும் யூஜி மட்டும் படித்தா போதுமா, இல்லை நான் வந்து பிஜி முடித்தா தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிஜி வரைக்கும் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து பிஜி வரைக்கும் பண்ணும் பொழுது தான் நம்ம அந்த ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே போக முடியும். யூஜி வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஸோ அந்த பேசிக்கை வச்சு உங்களால் வந்து ஜாப் கிடைக்கும், கெரியரில் நம்ம செட்டில் ஆக முடியாது. தட் இஸ் யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பசங்களான்னு வந்து, அதாவது கெரியருக்கும் ஜாபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிஎஸ்சி படித்தா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், பட் உங்களுக்கு ஒரு நல்ல கெரியர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து பண்ணும் பொழுது தான் அது முழுமை, நம்மளுடைய படிப்பு வந்து முழுமை அடையிறது அந்த இடத்துல தான். நீங்க வந்து இந்த சயின்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு இந்த பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி இதெல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பெரிய என்னன்னா, நான் இதை என்ன பண்ண முடியும், பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு நம்ம டீச்சரா போக முடியும், இல்ல ஒரு எம்எஸ்சியை முடிச்சுட்டா நம்ம வந்து காலேஜுக்கு நெட் ஸ்லெட் எழுதி போகலாம், இதை தவிர ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா அதுலயும் வந்து உங்களுக்கு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப நிறையவே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய பெரிய இன்னைக்கு வந்து ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸாக இருக்கட்டும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நமக்கு நிறைய கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. ஜுவாலஜி பாட்டனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூல வந்து மியூசியம்ல அபார்ட் ஃப்ரம் தட் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. ஒரு ஃபாரஸ்ட்ரி பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபாரஸ்ட்ரி படிக்கலாம், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிக்கலாம். அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு 5-6 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் படித்தவங்க தான் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்லயாவது அக்ரிகல்ச்சர் படித்தவங்க தான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. ஸோ மற்ற ஸ்டடீஸ் படிச்சுட்டு நீங்க வரவங்களுக்கும் நீங்க உங்களோட ஸ்டடீஸ்ல நம்பர் ஆஃப் பீப்புள் வில் பி லெஸ், அப்போ உங்களுக்கு அந்த காம்படிஷன் வில் பி லெஸ், உங்களுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் சயின்ஸ்ல கூட இருக்கு. வெறும் நம்ம சயின்ஸ் இல்லாம ஃபிஷரி சயின்ஸ் இருக்கு. நம்ம சென்னையில இருக்கு, உங்களுக்கு நமக்கு நல்லபடியா தெரியும். நாகப்பட்டினம்ல வந்து அதுக்குன்னு தனி யூனிவர்சிட்டியே இருக்கு உங்களுக்கு ஃபிஷரி சயின்ஸுக்கு. ஸோ அந்த ஃபிஷரி சயின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சின்னு இருக்குது, உங்களுக்கு 4 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது அதில். ஸோ அது மாதிரி படிக்கும் பொழுது இன்னைக்கும் நம்ம அந்த இதுக்கு ரிலேட்டடாக ஓஷனோகிராஃபி இருக்குது. ஸோ இது மாதிரி கடல் சார்ந்த படிப்பு, நமக்கு கடல் சார்ந்த படிப்புனா உடனே மெரிடைம் தான் ஞாபகம் வரும், இது நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு தான். பட் இதுல ஓஷனோகிராஃபின் இருக்கு, நமக்கு ஃபிஷரி சயின்ஸ் இருக்கு, மரைன் சயின்ஸ் போட்டுட்டே இருக்காங்க நிறைய. அதான் மரைன் சயின்ஸை தவிர நமக்கு அடுத்தது நம்ம யோசிக்கவே மாட்டோம். பட் ஓஷனோகிராஃபின்னு ஒரு பெரிய ஃபீல்டு இருக்கு, இங்க ஃபிஷரி சயின்ஸ்னு ஒரு பெரிய ஃபீல்டு இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம் எவ்ரி இயர் சம்மர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிறைய நமக்கு அந்த வேல்ஸ் ஷார்க்ஸ் எல்லாம் வந்து இறந்து போய் கரை ஒதுங்கும், உடனே இவங்க வந்து ஃபிஷரி அந்த சயின்ஸ் படிச்சவங்க தான் போய் டெஸ்ட் பண்றாங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு வந்து நிறைய அந்த ஃபிஷ்ல இருந்து கிடைக்கக்கூடிய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு, ஐட்டம்ஸ் இருக்கு, அதை ரிசர்ச் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுது. அந்த ப்ராசஸிங் யூனிட்ஸுக்கு வந்து அதை இவாலுவேட்டர் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபிஷரி சயின்ஸ்ல கூட அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணணும். வெறும்னா சயின்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அவ்வளோதான், நம்ம அதுக்கு மேலே நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ நம்ம இந்த வகையாக கூட அதில் யோசிக்க முடியும். ஷூர்.
அண்ட் இப்போ வந்து காலேஜ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் எப்படி ரைட்டான காலேஜ், இப்போ நிறைய தர லாட் ஆஃப் காலேஜஸ் பட் நான் எப்படி வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போகிறப்ப சரியான காலேஜை நான் எப்படி சூஸ் பண்ணுறது, இஸ் தேர் ஃபார்முலா, ஏதாவது வகையில் நான் வந்து கரெக்டான காலேஜ் பண்ணுறேன். இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே இங்கே வந்து எப்படின்னா பிராண்டுக்கு தான் வேல்யூ இருக்குது. அந்த நம்ம ஒரு பிராண்ட் வச்சுக்கிறாங்க, அதனால் அது காலி பெருங்காய டப்பாவாக கூட இருக்கும், அதை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. அந்த பேர் இருந்ததுன்னா நான் அந்த காலேஜில் போய் டொனேஷன் கொடுத்து கூட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு சேர்றதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த காலம் வந்து கானார் தோஸ் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏன்னா நம்மளோட ப்ரொஃபஸர்ஸ்லாம் கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே கானார் தோஸ் டேஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்லை, இன்னைக்கு வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் படித்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நமக்கு முன்னால் பேசின அந்த ஸ்போர்ட்ஸ் சார் கூட சொன்னார், அவங்க கெரியரில் வேற ஏதாவது கூட எடுத்துக்கலாம், ஆனால் ஸ்போர்ட்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக அவங்க ஷைன் ஆக முடியும்ட்டு. எங்கிட்ட கார்பரேட் படித்த யூஜி படிக்கும் போதே என்னோட பசங்க வந்து ஒரு 7 பசங்க ஒரே வருஷத்துல ஒரே பேட்ச்ல யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து விளையாண்டி இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் வந்து செகண்டரியாகவும் அவங்க ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. இதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்ட் டைமா விஷுவல் மீடியால ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப ஏதாவது ஒரு ஸ்கில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுங்க, நமக்குன்னு என்ன ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத அதை நம்ம எஜுகேஷனோட அப்படியே சேர்த்து எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா ஃபைனல் இயர் வரும்பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் எதை நம்ம செட் பண்ணிக்க போறோம், நம்மளோட ஸ்டடீஸையா இல்லை நம்மளோட இந்த ஃபீல்டையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இடம் வரும்பொழுது நம்மளுடைய நாலெட்ஜ் நம்மளோட இன்சஸ் நம்மளை வந்து நம்மளோட இது இன்ட்யூஷன் சொல்லணும், நீ இதை எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை அவங்க எடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் காலேஜ் டசன்ட் மேட்டர், நீங்க என்ன எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். பிகாஸ் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிவர்சிட்டி வைஸே கேம்பஸ் வைக்கிறாங்க. முந்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா டாப் காலேஜஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஹப்ல வந்து கேம்பஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 50 காலேஜ் சேர்ந்து சென்னையில ஒண்ணு, அங்க இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் சேர்ந்து ட்ரிச்சியில மதுரையில அப்படின்ட்டு. ஸோ அப்ப எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அங்க வருவாங்க. அப்படி வரும்பொழுது உங்களோட ஸ்கில்லுக்கு தான் வேல்யூ இருக்குமே தவிர வெறும் நம்ம காலேஜ் பேருக்கு வேல்யூ இருக்க போறது இல்லை. ஆனால் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த காலேஜ்ல வந்து நீங்க சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னா லேப்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸுக்குள்ளார ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காலேஜஸ்ல வந்து லேப் தனியா இருக்காது, அவங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்தே யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ்லயே கூட இருக்குன்னு சொல்லலாம், ஆனா ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. அப்படி கம்மியா கொடுக்கும்போது உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் டைம் பாதியில முடிஞ்சிருக்கும், டைம் ஆயிருக்கும், அப்ப அடுத்த பேட்ச் வரணும், நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போங்க அப்படிங்கறத நான் என்னோட 20 வருஷம் அனுபவத்துல நான் நேரடியா பார்த்திருக்கேன். அப்ப நான் நினைப்பேன், இந்த பிள்ளைங்களுக்குன்னு தனியா ஒரு லேப் இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டினியூஸா அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்ல, அந்த எடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு நிறைய இந்த இஷ்யூ வந்து ஒரு கேம்பஸுக்குள்ளார நிறைய காலேஜஸ் இருக்கிற இடத்துல இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த லேப்ஸ் அவங்களுக்கு தனியா இருக்கா அப்படிங்கறத அவங்க வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு அப்படி ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மறுக்க முடியாம அப்படி எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஸ்காலர்ஷிப்ஸ், நான் இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறப்போ எனக்கு வந்து இந்த இந்த ஸ்ட்ரீமுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு எம்பிசி ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி இருக்கு. அது அந்தந்த காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபார்ம்ஸ் கொடுத்து ஃபில்லப் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இன்னும் வந்து அதை டெவலப் பண்ணணும்ன்றது ஒரு அபிப்பிராயம். ஏன்னா இன்ஜினியரிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கு, ஃபார்மர்ஸோட பசங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்காலர் ஃபீஸ் கம்மியாகிறது இருக்கு, அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு. இதெல்லாம் இன்னும் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா, முந்திலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஃபீஸே வந்து ஒரு 5,000-10,000 தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பிகாமோடைய ஃபீஸே 40,000 இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணலாம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்கு, அந்த போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய அந்த தகுதியின் அடிப்படையில நமக்கு ஸ்காலர்ஷிப் பேங்க்ல, இப்ப நீங்க 5,000-10,000 நம்மளால கட்ட முடியும், ஒரு பிகாமுக்கு வந்து 40,000 ரூபாய் 50,000 ரூபான்றது கட்ட முடியலன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா
ஒன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் ஆகி வரும் பொழுது நம்முடைய நியர்பை பேங்க்னு வந்து நமக்கு அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த ஸ்காலர்ஷிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நார்மலாக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்குள்ள ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிக்குள்ள ஸ்காலர்ஷிப் அது கவர்மெண்ட் கொடுக்கறது. அது ஆஸ் யூஷுவலாக அந்த காலேஜ் மூலமாக தான் நம்ம வர முடியும், தனியாக இருக்காது. ஆனால் பிஜி எம்ஃபில் லெவலில் நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜேஆர்எஃப் எழுதி நீங்கள் உள்ளே போக முடியும். அதுக்குன்னு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, அது மூலமாக உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபன் கிடைக்கும். ஸ்டைஃபனில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஃப் தே வான் டு பிகம் ரிசர்ச்சர் ஆர் சயின்டிஸ்ட் அப்படின்னா சயின்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ ரிசர்ச்சர் ஆகணும் அப்படின்னா சயின்ஸ் ஃபீல்டு எடுக்கிறது, இப்போ இன்ஜினியரிங்கை விட நான் வந்து சயின்ஸ் ஃபீல்டு எடுக்கிறது எனக்கு வந்து நல்ல ஆப்ஷனான்னு கேட்குறாங்க. சூப்பர் ஆப்ஷன் அது. ஆக்சுவலாக நம்ம 2019-20 ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ரிசர்ச் எஜுகேஷனுடைய சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் நிறைய பேர் எடுத்தா கூட யூஜி லெவல்ல பிஹெச்டி லெவல்ல பார்க்கும் பொழுது சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் தான் நிறைய பேர் பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு நிறைய இருக்கு. அது வந்து மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இங்க வந்து டிஆர்டிஓவாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஒரு எந்த இடத்துக்கு நீங்க வேலைக்கு போனாலும் கடைசியில உங்களுக்கு டீச்சிங் வரணும்னு ஆசைப்பட்டா இங்கேக்கு வர முடியும். அவங்களால எந்த இடத்துல வேணா ஒரு விஆர்எஸ் கொடுத்துட்டு அவங்களால வந்து டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சயின்ஸ் ஃபீல்டில் நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது கிடைக்கும். ஆனால் நீங்கள் அது வந்து இன்ஜினியரிங் சைட்லேருந்து போய் பண்ணும்பொழுது ரொம்ப நேரோ டவுன் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஓகே. அண்ட் இப்போ ரொம்ப மோஸ்ட் வாண்டட் கோர்சஸாக இருக்கிற இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிஏ பயங்கர மோஸ்ட் வாண்டடாக இருக்கும். இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிசிஏ படித்த பசங்களோ பார்த்தீங்கன்னா படிக்க விருப்பப்படுற பசங்க வந்து தே ஹாவ் அ க்வெஸ்சன், நான் என்ஜினியரிங் போகிறது பெஸ்ட்டா இல்லை பிஎஸ்சியோ பிசிஏ எடுக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் வீட்டில், ஸோ அதனாலேயும் ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. பட் இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிசிஏ முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உடனே வேலை கிடைச்சிருமா இல்லை நான் மாஸ்டர்ஸ் முடிக்க வேண்டியது இருக்குமா? சொல்ல போனா இன்னைக்கு வந்து நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து 12th முடிச்ச உடனே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வி கேன் நேம் த கம்பெனிஸ் ஆல்சோ. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா 12th முடிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி ஒரு ஃபீல்டில் இருக்காங்க. பட் எனக்கு அதில் சின்ன மாற்று கருத்து உண்டு. என்னன்னா ஒரு 5 இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைம், 10 இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுடைய யூ ஃபீல் லைக் சேச்சுரேஷன் இஃப் யூ விஷ் டு கம் அவுட் அப்படின்னா அப்பயும் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வில் பி 12th இல்லையா? மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கோர்ஸாக தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிகிரி லெவல் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. யூஜி வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் பண்ணுறதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி பண்ணலாமா அப்படின்னா இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஏன் அப்படின்னா இது 3 வருஷம் அது 4 வருஷம் ஃபீஸ்லேயுமே நிறைய வேரியேஷன் இருக்குது. பட் கம்பெனிஸோட ரெக்ரூட்மெண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வேரியேஷன் இல்லை. ஸோ ஒரு பிஇ படித்தவனுக்கு வந்து எடுக்கும் போதே இவ்வளோ சேலரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா உனக்கு கம்மியாக தான் தருவேன் அப்படிலாம் வந்து ஒரு பெரிய அளவில் வித்தியாசம் பார்க்கறது இல்லை அப்படின்னு தான் நம்ம கிட்ட படித்த பசங்க ஹெச்ஆராக இருக்கிற கம்பெனிஸ்ல அவங்க சொல்றாங்க, மேம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படிலாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து தான் எடுக்கிறாங்க. பிஇ மெக்கானிக்கல் படித்தவங்களையும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஜாபுக்கு எடுக்கிறாங்க, இசிஇ படிக்கிறவங்களையும் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்பொழுது எல்லாருக்கும் ட்ரைனிங் அங்கே மஸ்ட் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பிஎஸ்சி படித்தவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்க வேலைக்கு சேர்க்க போகிறாங்க. இன்னொரு விஷயம் கம்பெனிஸ் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இந்த பிஇ படித்தவங்க வந்து இமீடியட்டாக ஒரு 1 இயர் பீரியட் ஆஃப் டைமில் கம்பெனி சுவிட்சோர் ஆகணும்னு நினைப்பாங்க, ஹையர் சேலரி வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் பிஎஸ்சி படித்தவங்க வந்து ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது ஒரு இடத்துல இருக்கணும், அப்போ எனக்கு இவங்க பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ நமக்கு சின்ன வித்தியாசம் தான். நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ப்ரொஃபஷனல் டிகிரின்னு போட்டுக்கணும்னா நம்ம பிஇ பண்ணலாம். ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கு, 4 வருஷம் என்னால் படித்து வெளில வந்துட முடியும் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம படிக்கலாம். இல்லைன்னா பிஎஸ்சி பிசிஏ வந்து வெல் அண்ட் குட், தாராளமாக அவங்க பண்ணலாம். இது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த கோர்ஸாக இருந்தாலுமே இன்னைக்கு அவங்க அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி தேவைப்படும் பொழுது கம்பெனிஸே வந்து பார்ட் டைம்ல அவங்கள பிஜி படிக்க வைக்கிறாங்க, அவங்களே பே பண்றாங்க. ஸோ நீங்க கம்பெனி மூலமாவே கூட படிச்சுக்கலாம், நீங்க தனியா படிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வந்து
அதுக்கான ஸ்கோப் இப்போ எப்படி இருக்குது? மேக்ஸ் வந்து மேக்ஸ் படித்தா அகெயின் எல்லா சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கோர்ஸ் படித்தாலும் பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா போய் டீச்சிங் ப்ரொஃபஷனில் போக முடியாங்க. எஸ்பெஷலி மேத்தமேட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் வரும்போது பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆமாம் மேக்ஸ் படிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ப்ரொஃபஸராக ஒரு லெக்சரராகவோ ப்ரொஃபஸராக தான் ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த மேக்ஸ் படித்தவங்களுக்கு வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? சிஏ டிகிரி முடிக்கிறாங்களே, சிஏ கோர்ஸ் முடிக்கிறதுல வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து மேக்ஸ் படித்தவங்களா இருக்காங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, காமர்ஸ் படித்தா சிஏ படிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸ் படிச்சுட்டு சிஏ பண்ணுறவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்று, ரெண்டாவது ஃபீல்டு அவங்களுக்கு இருக்கிறது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். மூணாவது, இன்னைக்கு வந்து உலகம் எதுக்கு பின்னால போயிட்டு இருக்கு அப்படின்னா டேட்டா சயின்ஸும் டேட்டா அனலிட்டிக்ஸும் தான். ஸோ அதுக்கு உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ பேஸ், அது தேவைப்படுது. நாலாவதாக, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வெறும் மேக்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம வந்து எக்கனாமிக் சர்வேல அதை யூஸ் பண்றோம், நம்ம கவர்மெண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றோம், எல்லா இடத்துலயும் நமக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தேவைகள் இருக்கு. அப்போ இந்த பசங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் வெறும்னா வந்து ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் எங்கேயாவது படிக்கலன்னு யோசிக்காம, ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ராமானுஜம் இன்ஸ்டியூட் நமக்கு இங்கே இருக்குது, அது போக இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு கொல்கட்டா அந்த மாதிரி ரெண்டு இடத்துல இருக்குது, புவனேஸ்வர் அண்ட் கொல்கட்டா நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்க ஆல் இண்டியா லெவலில் ட்ரை பண்ணும்போது, அப்போ உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் ஜாயின் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் அங்கே போனதுக்கு அப்புறமே நமக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு மேக்ஸில் இருக்கா, நமக்கு இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதை வந்து அவங்க திங்க் பண்ணணும். அந்த மேக்ஸ் படிக்கிறவங்க ஒன்றே ஒன்று வந்து என்ன திங்க் பண்ணணும்னா, வெறும்னு எக்ஸ்வைசட்னு யோசிக்காம அதோடைய அப்ளிகேஷன்ஸ் எங்க இருக்குன்னு அவங்க யோசிச்சாங்கன்னா, தே கேன் பி அ ஈவன் சக்சஸ்ஃபுல் டீச்சர். அதாவது நம்ம ஏன் நான் ஈவன் டீச்சர் அப்படிங்கிறேன்னா, டீச்சர் நீங்க எல்லாருமே மெயினா மைண்ட்ல வச்சுக்க கூடியது, ஆனா நீங்க லாஸ்டா டீச்சிங் ப்ரொஃபஷனை வச்சுக்கலாம். மத்த அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வைடா இருக்கு, பட் நீங்க டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வரதுனா கூட யூ வில் பி செப்பரேட்லி ஐடென்டிஃபையபிள் பர்சன் சின்ஸ் யூ ஆர் டீச்சிங் த மேக்ஸ் இன் அ டிஃபரெண்ட் வே. அந்த மேத்தமெட்டிக்கல் நாலெட்ஜ் இருக்கும் பொழுது கண்டிப்பா, ஏன்னா மேக்ஸ் யாருக்குமே பிடிக்காது, மேக்ஸ் டீச்சரை யாருக்குமே பிடிக்காது, இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஆனா நீங்க உங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப பிடிச்ச மேக்ஸ் டீச்சரா கூட ஆக முடியும், அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் மேம், அண்ட் நீங்க வந்து நீங்க சொன்னீங்க நம்ம பசங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே பாக்குறாங்க காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்க சொல்றப்ப எனக்கு தெரியும் ஞாபகம் வச்சு, இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை பத்தி பசங்களுக்கான அவேர்னஸ் கம்மியா இருக்குன்னு நான் பாக்குறேன். லாட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் இந்தியா, ஸோ நீங்க அதை பத்தி கொஞ்சம் பேசிருங்க மேம், ஸோ தட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பத்தி பசங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வரும். கண்டிப்பாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது லாங்குவேஜில் ஆரம்பிச்சிங்க, அதே லாங்குவேஜ் நான் சொல்கிறேன். நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன், நம்ம இன்னைக்கு வந்து அந்த லாங்குவேஜோட தேவைகள் நிறைய இருக்குது, ஆனால் நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம குறுக்கிடுறோம். அதுக்கு அடுத்தற போல நமக்கு வந்து ஒரு ஜெர்மனோ ஃப்ரெஞ்சோ எது வேணும்னாலும் எங்கேயாவது தேடி பிடிச்சி நம்ம ஒரு கோர்ஸை படிக்கணும்னு நமக்கு நினைக்கிறோம், ஆள் கூட கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு ஹைதராபாத்ல இருக்கு, சிஐஇஎஃப்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு வெறும் இங்கிலீஷ் டெஸ்ட் தான் அவங்க வைக்கிறாங்க. நம்மளோட 11th 12th அவங்க படித்த இங்கிலீஷை வச்சு ஒரு டெஸ்ட்டை வச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸை வச்சு அவங்க பண்ண முடியும். இதில் வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் ஃபாரின் லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது. அப்போ உங்களுக்கு இன்டகிரேட்டடாக கிடைக்கும், யூஜி அண்ட் பிஜி சேர்ந்து உங்களால் அதில் படிக்க முடியும். ஹைதராபாத்ல இருக்கு efluniversity.ac.in அப்படின்ற வெப்சைட் போனாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதற்கு அடுத்தற்போல் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சயின்ஸை பத்தி பேசினோம். சயின்ஸ் பத்தி பேசும்பொழுது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் புவனேஸ்வர்ல கோர்சஸ் இருக்கு, மும்பைல கோர்ஸ் இருக்கு, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஆஃப் பேசிக் சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம வந்து தமிழ்நாட்டில் எக்ஸலன்ஸ் லா யூனிவர்சிட்டிலேயே வந்து எக்ஸலன்ஸுக்குன்னு தனியாக ஒரு லா ஸ்கூல் இருக்குது, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து புவனேஸ்வர் அண்ட் மும்பையில் இதுக்குன்னு தனி இன்ஸ்டியூட் இருக்குது, என்இஎஸ்டி நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பேர். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான், நம்ம என்ன 11th 12th படிக்கிறோமோ அதை வச்சு நமக்கு உள்ள ஆஃப்லைன் எக்ஸாம் இருக்கும், அதை எழுதினாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம போகலாம், இன்டகிரேட்டட் கோர்ஸாக நமக்கு வந்து நம்மளால் படிக்க முடியும்.
அடுத்தது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ன உடனே நம்ம எல்லாரோட மனசுல வர்றது வந்து செஃப்பை தவிர நம்ம வேற எதுவுமே யோசிக்க மாட்டோம். அதுல வந்து சர்வீஸ் இருக்கு, கிராஃப்ட் இருக்கு, உங்களுக்கு பிவரேஜஸ் இருக்கு, பேக்கரிஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்ஃபிளைட் இன்னைக்கு வந்து நம்ம லோக்கல் ஃபிளைட்ஸ் எல்லாம் கூட அந்த அளவுக்கு போகுது. நேவி நமக்கு டெவலப் ஆயிருக்கு. இதுலலாம் வந்து நமக்கு சர்வ் பண்றதுக்கு கூட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்ப நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பெரிதினும் பெரிது கிடைக்குது கிடைக்கல ரெண்டாவது விஷயம். நீ திங்க் பண்ணும்போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா நான் இங்க இருக்கிறதுல போறேன் அப்படி யோசிக்காத. நேஷனல் லெவல்ல திங்க் பண்ணி எக்ஸாம் எழுது, கிடைக்கலனா பக்கத்துல இருக்கிறதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜியில ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் இப்ப அதாவது என்ன படிக்க போறோன்றத டிசைட் பண்ணிட்டு இதுல தி மேக்சிமம் என்ன இருக்கு அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம கீழே வரலாம். எனக்கு நேஷனல் லெவல்ல கிடைக்கல, அப்ப நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி கிடைக்கல, அதுக்கப்புறம் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ், அப்படி நம்ம அதுவும் கிடைக்கல பிரைவேட் காலேஜ். இப்படி நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து அந்த வேவ் லென்த் மேட்ச் ஆகும் பொழுது கண்டிப்பா பாசிட்டிவா நமக்கு கிடைக்கும். நம்ம அதை வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கும் போதே எல்லாரும் ரொம்ப குறைவா சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்தியா முழுக்க மெடிக்கல் படிக்கிறவங்க வெறும் 4% தான், இன்ஜினியரிங் படிக்கிறவங்க 16% தான், மோர் தென் 50% படிக்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். ஸோ அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல உங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து நமக்குள்ளாரையே வந்து ஒரு 10 கோர்ஸை கை மனசுல வச்சுக்கிட்டு அதை மட்டும்தான் படிப்போம், இதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அது இல்லாமல் நிறைய நம்ம திங்க் பண்ணலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் கொல்கட்டாவில் இருக்கு, பெங்களூர்ல இருக்கு. இதுல வந்து அவங்க பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து ட்ரை பண்ண முடியும். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு இருக்கு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ், BS MS கொடுப்பாங்க. நம்ம யூஸ்வலா நம்ம இங்க படிக்கிறதெல்லாம் BSc சொல்றோம், MSc சொல்றோம், அவங்க அதை MS சொல்லிட்டு இன்டகிரேட்டடா உங்களுக்கு கிடைக்கும். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் இது எல்லாமே நம்ம அங்க படிக்க முடியும், 5 இயர்ஸ் கோர்ஸா படிக்க முடியும். IISER கொல்கட்டா, இதுல வந்து IISER கொல்கட்டால வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் என்ன அப்படின்னா எர்த் சயின்ஸ் பத்தி ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த எர்த் சயின்ஸ் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நமக்கு தேவைப்படுற ஒண்ணு. ஏன்னா நம்ம நம்மளோட இதுல வந்து என்ன கனிம வளம் இருக்குது, என்ன வந்து வேற என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் இருக்குது, எப்படி அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது, லொகேட் பண்றது, இது குறிச்ச அந்த படிப்பு வந்து உங்களுக்கு அந்த எர்த் சயின்ஸ்ல அவங்களால பண்ண முடியும். ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் RIE அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு. அப்ப நீங்க வந்து 4 இயர்ஸ்ல நீங்க பிஎட் முடிச்சே வெளில வரலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிஎட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு ரெகுலர்ல பண்ணா. நீங்க வந்து கரேஸ்ல பண்ணா டிஸ்டன்ஸ் மோட்ல பண்ணா 3 இயர்ஸ் கோர்ஸ், பிஎஸ்சி ஒரு 3 வருஷம், இது ஒரு 2 இல்லைன்னா 3 வருஷம் வரும்போது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆற கோர்ஸ். நீங்க 4 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டியூட்ல முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு கேவி மாதிரி இடங்கள்ல கிடைக்கிறது, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்ல நம்ம முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, அது போக உங்களுக்கு வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுக்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் டான்ஜூர்ல இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு. ஸோ நமக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி இந்த 2 இடத்துல இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஸ்டேட்ல மினிமம் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், அதுல எல்லா யூஜி பிஜி எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் கோர்சஸ் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் வச்சுட்டு நீங்க ஆல் ஓவர் இந்தியா எந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு வேணா உங்களால ட்ரை பண்ண முடியும். ஸோ அப்ப அது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் அதாவது கோர்சஸ் எல்லாமே இன்டகிரேட்டட் கோர்ஸ் தான். 5 இயர்ஸ் நீங்க முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். இந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கு இந்த வருஷம் பேண்டமிக்னால என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரீசெண்டா ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒரு பேப்பர்ல படிச்சேன். ஸோ அப்ப நீங்க அதை சர்ச் பண்ணி பார்த்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா என்ட்ரன்ஸ் இல்லாம உங்களோட 12th மார்க் வச்சு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 5 இயர்ஸ் அழகா நீங்க வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சோசியல் ஒர்க், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சோசியல் ஒர்க் கூட எடுப்பாங்க. ஆர்ட்ஸ்ல வந்து சோசியல் ஒர்க் எடுக்கும் பொழுது டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு பிஏ ஹானர்ஸ் இன் சோசியல் ஒர்க் இருக்கு. இது வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ்.
இதுல வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ஏயோட இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ நீங்க பிஏ மட்டும் படிச்சு 3 வருஷத்துல வெளியில வரலாம், இல்ல 5 இயர்ஸ் கோர்ஸா நீங்க எடுத்து படிக்கலாம். இது வந்து ஒரு நிறைய உங்களுக்கு நார்மலா உள்ள சோசியல் ஒர்க் எம்எஸ் பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ படிக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி ஐஐடியில நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. இந்த ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து 5 இயர்ஸ் இந்த எம்ஏ இல்ல வந்து டெவலப்மெண்டல் ஸ்டடிஸ் எம்ஏ இங்கிலீஷ் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஐஐடி மெட்ராஸ்ல கூட நம்ம அதுல படிக்க முடியும் பசங்களுக்கு, அதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாமுக்கு வந்து எழுதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகலாம். ஏன்னா எம்ஏ இங்கிலீஷ் நான் ஒரு நார்மல் காலேஜ்ல படிக்கிறது போல நீங்க ஒரு ஐஐடியில படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதோட எக்ஸ்போஷர் வில் பி டிஃப்ரெண்ட். நான் எப்போதுமே சொல்வேன் பிஜி வந்து நீங்க யூனிவர்சிட்டியில படிக்கணும், யூனிவர்சிட்டியில படிச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யூஜி வந்து எங்க வேணா படிக்கலாம், பட் பிஜி வந்து ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் நமக்கு யூட்டிலைஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பா அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபேஷன் டிசைனிங் இருக்குது, நேஷ்னல் லெவலில் உள்ளது, அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோடு சேர்ந்து தான் வரக்கூடியது. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, அதில் பிஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு போக பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் டிசைன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து லெதர் அக்சசரிஸு, டெக்ஸ்டைல்ஸு, நிட்வேர்ஸ், அப்பேரல், ஃபேஷன் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு அதில் சொல்லி தருவாங்க. அந்த பி டிசைன் அப்படிங்கக்கூடியதில் ஃபேஷன் டெக்னாலஜி அது வந்து நம்ம காஸ்டியூம்ஸ் அதை பற்றினது, இது வந்து உங்களுக்கு அதோட அக்சசரிஸ் அண்ட் அப்பேரல்ஸ் பற்றினது. ஸோ அப்போ இதை வந்து அவங்க ட்ரை பண்ண முடியும். ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த எக்ஸாம் நம்ம எழுதலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் லெவலில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பசங்க யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இந்தியா லெவலில் நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் திங்க் பண்ணலாம். நம்ம பக்கத்தில் இல்லாமல் இருக்கிறத படிக்கிறன்னு இல்லாமல் கிடைச்ச வேலைக்கு போகாமல் நம்ம நினச்ச வேலையை நம்ம வந்து கிடைக்கிறதுக்கு இந்த நம்ம ஒரு ஆல் இண்டியா லெவலில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். Thank you so much, ma'am. So much of data. இந்த ஒரு மணி நேரம் வந்து நம்ம அவ்வளோ டேட்டா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். பசங்கள் வந்து இதை நோட் எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நான் பிஏல ஆர்ட்ஸில் ஆரம்பித்து சயின்ஸு அப்படியே சயின்ஸு பிடிச்சி அப்படியே சுற்றி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு மேம் சொன்னதை வந்து மேம் சொன்ன இன்ஃபர்மேஷனில் எது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அண்டு மேமும் இதே தான் சொன்னாங்க, படிக்கிறப்போ தயவு செஞ்சு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து யூஜி படிக்கிறீங்களோ அல்லது பிஜி படிக்கிறீங்களோ வாட் எவர் எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ தயவு செஞ்சு படிக்கிறப்போ ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அது மட்டும்தான் இனிமேல் வந்து முன்னாடி அதை மட்டும்தான் பார்ப்பாங்க இனிமேல் எல்லாருமே. ஸோ அதனால தயவு செஞ்சு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் சக்சஸ் ஆஃப் தி ப்ரோகிராம். உண்மையிலேயே பெஸ்ட் விஷஸ், ஒரு பெரிய எஃபோர்ட் எடுத்திருக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி மேம், நன்றி மேம், தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. அடுத்த இலக்கு கெரியர் கைடன்ஸ் ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஆகினதுக்கு வந்து மிக்க நன்றி. ஒவ்வொரு கெரியர்லேருந்து வந்த டாப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த கெரியரை பற்றியான கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் எந்த கெரியரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் தத்தளிச்சுட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக பிக்மை கெரியரோட அட்வான்ஸ் பிளான் இருக்கு இல்லையா, அந்த பிளானை வந்து 500 ரூபாயிலிருந்து 99 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கெரியர் சேர்ந்த எக்ஸ்பர்ட் பேசின 100க்கும் மேற்பட்ட மாஸ்டர் கிளாஸ் வீடியோ, 200க்கும் மேற்பட்ட கோர்ஸ் ஆப்ஷன்ஸ், பல்வேறு காலேஜ் லிஸ்ட்டு, ஸ்காலர்ஷிப் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா கரெக்டான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அப்படி என்ன இந்த அட்வான்ஸ் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் பிளானில் வந்து உங்களை ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று எடுக்க வச்சு, இந்த ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கில்லு, பர்சனாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் டீடைல்டா அசஸ் பண்ணிட்டு நீங்க எந்த கெரியர் எடுத்தா உங்களுக்கு சூட் ஆகும் அண்ட் அந்த கெரியரோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 20 பேஜுக்கு ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் கொடுப்போம். சோ எதுக்காக வெயிட் பண்றீங்க? கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு சாய்ராம் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு பதிலாக வெறும் 99 ரூபாய்க்கு இந்த அட்வான்ஸ் பிளான் அக்சஸ் பண்ணிட்டு கரெக்டான கெரியர் சூஸ் பண்ணுங்க. நன்றி.